அண்மையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் காரணமாக இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் இப்பொழுது பிரதமராக தெரிவு செய்யப்பட்டு பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். அரசியல் ரீதியான மாற்றத்தில் பல சர்ச்சைகள் இருந்தாலும் பொதுவாக சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. நாங்கள் இப்பொழுது கொக்குவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். சில எரிபொருட்களினுடைய விலை வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 92 ரக பெட்ரோலின் விலை 155 ரூபாவிலிருந்து 145 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. டீசலினுடைய விலை 123 ரூபாவிலிருந்து 116 ரூபாவாக இப்பொழுது விற்பனை செய்யப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் குறிப்பிட்ட விலைகள் அனைத்தும் இலங்கை ரூபாவில் நீங்கள் கணித்துக் கொள்ள வேண்டும். இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் காரணமாக பலசரக்கு பொருட்கள் சிலவற்றினுடைய விலை வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் மானிப்பாயிலில் இருக்கின்ற ஒரு சிறிய பலசரக்கு கடையின் உட்பகுதியில் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே பாருங்கள், பலசரக்கு பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன பொருட்களினுடைய விலைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி சொல்ல வேண்டும். மைசூர் பருப்பு கிலோக்கு 5 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடலை பருப்பும் இருந்த விலையை விட 5 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. சீனியும் கிலோவுக்கு 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு 100 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. அதே போல உளுந்து 25 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பலசரக்கு கடைக்கு பொருட்களை வாங்க வந்த இந்த அம்மாவிடம் கொஞ்சம் நாங்கள் உரையாடி பார்க்கலாம். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த விலை குறைப்பு சம்பந்தமாக, இந்த விலை மாற்றம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? மக்களோட பொருளாதாரங்களால் மக்களுக்கு கொஞ்சம் செலவுகள் குறைஞ்சு பொருளாதாரங்கள் வேண்டக்கூடியதாக இருக்கும், கஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கும். மற்றது இப்போ பொருளாதார விலைகிறதுக்கு மக்கள் சீவிக்கிறதன்மை குறைவாக இருக்குது. அதுதான் இன்னும் கொஞ்சம் பொருளாதாரங்களை விலையேற்றாமல் குறைஞ்சு கொண்டு போனால் நல்லா. நன்றி. சரி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நன்றி. இந்த அரசியல் மாற்றம் காரணமாக உள்ளூர் விவசாயிகளுக்கு ஒரு சாதகமான விடயம் நடந்திருக்கிறது. அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாகும் உருளைக்கிழங்குக்கும் வெங்காயத்திற்கும் கிலோ 40 ரூபாவாக வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வந்து உருளைக்கிழங்கு 1 கிலோ 120 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. உருளைக்கிழங்கு பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது.